இன்று கொட்டி தீர்க்கும் கனமழை நாட்டு மக்களுக்கு வெளியாகியுள்ள எச்சரிக்கை. தடுதியாக வீழ்ச்சியடைந்த வாகனங்களின் விலை. இலங்கையில் புதிய விசா நடைமுறை அறிமுகம். புதிய அமைச்சரவை ஜனாதிபதி ரணிலின் தெரிவுகள் தொடர்பில் வெளியான புதிய தகவல். நாட்டிற்கு தென்கிழக்காக உருவாகிய கீழ் வளிமண்டல தளங்கள் நிலை மேலும் விருத்தி அடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. எனவே நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மழை நிலைமை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு, ஊவா, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கிழக்கு, ஊவா, சப்ரகமுவ, மத்திய மற்றும் தென் மாகாண சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைப்பொழிச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். இலங்கையில் வாகனங்களின் விலை தொடர்பான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி சந்தையில் தற்போது வாகனங்களின் விலையில் கடுமையான வீழ்ச்சி பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மிக வேகமான வாகனங்களின் விலை வீழ்ச்சியடைந்து வருவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த மாதங்களில் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் வாகனங்களின் விலைகள் பல மடங்கு அதிகரித்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வெளிநாட்டவர்களுக்கு நீண்டகால விசா வழங்கும் வேலை திட்டம் நேற்று அறிமுகப்படுத்தப்பட்டது. இது தொடர்பான நிகழ்வு முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் திலம் அமனுக்கம தலைமையில் நடைபெற்றது. சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடுகளை கொள்வனவு செய்யும் வெளிநாட்டவர்களுக்கு நீண்டகால விசா வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய வீடுகளை வாங்குபவர்கள் இன்று முதல் $2,00,000 முதலீடு செய்தால் 10 ஆண்டுகள் வரை விசா பெற முடியும் என ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தற்போது படிப்படியாக நாட்டை மீட்டுக் கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாகவே பணவீக்கம் கணிசமான அளவு குறைவடைந்துள்ளது. எனவே அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து எதிர்கால சந்ததியினருக்கு நாட்டை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசநாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், அரசாங்கத்தின் பெரும்பான்மை பொதுஜன பெரமுனவிடமே காணப்படுகின்றது. அதன் காரணமாகவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பெரும்பான்மையுடன் எம்மால் தெரிவு செய்ய முடிந்தது. எனவே புதிய அமைச்சர்களை நியமிப்பதில் ஜனாதிபதி சிறந்த தெரிவுகளை மேற்கொள்வார் என்று நம்புகின்றோம். மீண்டும் புதிய அமைச்சர்கள் வழங்கப்படவுள்ள விவகாரத்தில் எமக்கு எந்தவித சிக்கலும் இல்லை. நாம் அவற்றை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கவும் இல்லை. பொதுஜன பெருமுனவில் சிறப்பாக செயற்படக்கூடியவர்கள் உள்ளனர். கட்சி தாவக்கூடியவரும் எம்மிடமில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியினரே கட்சி தாவினர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தற்போது படிப்படியாக நாட்டை மீட்டுக் கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாகவே பணவீக்கம் கணிசமான அளவு குறைவடைந்துள்ளது. எரிபொருள் மற்றும் எரிவாயு தட்டுப்பாட்டுக்கும் தீர்வு கிட்டியுள்ளது. எனவே அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து எதிர்கால சந்ததியினருக்கு நாட்டை இல்லாமல் செய்துவிட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டங்களை மக்கள் ஏற்றுக் கொள்ளவில்லை. சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகரவும் பொதுமக்களால் அவமானப்படுத்தப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று கொட்டி தீர்க்கும் கனமழை நாட்டு மக்களுக்கு வெளியாகியுள்ள எச்சரிக்கை. தடுதியாக வீழ்ச்சியடைந்த வாகனங்களின் விலை. இலங்கையில் புதிய விசா நடைமுறை அறிமுகம். புதிய அமைச்சரவை ஜனாதிபதி ரணிலின் தெரிவுகள் தொடர்பில் வெளியான புதிய தகவல்.